வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி சரணம். இனிய அன்பர்களே, திருமணம் என்பது இரண்டு இல்லங்களினுடைய இணைப்பு. இன்று திரு கோவிந்தன் ஐயா அவர்கள், திருமதி காந்தம்மாள் கோவிந்தன் அவர்களுடைய இல்லமும், திரு சீனிவாசன், திருமதி உமா சங்கரி சீனிவாசன் அந்த இல்லத்தினுடைய இணைப்பு இன்று திருமணமாக மலர்கிறது. ஒரு திருமண நிகழ்ச்சியை வேதாத்திரிய சிந்தனை மன்றமாக கோவிந்தன் அவர்கள் அதை மாற்றியிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான செயலாகும். இது ஒரு தெய்வீகமான ஒரு செயலும் கூட. ஏன்னா தெய்வத்தை பற்றியும் அதன் எழுச்சியாக வருகிற பிரபஞ்சத்தை பற்றியும் நினைப்பதற்கான ஒரு நேரம் இது. ஆக இன்று ஒரு திருமண நிகழ்ச்சியை ஒரு தெய்வீக நிகழ்ச்சியாக மாற்றியிருக்கிற அருள்நிதி கோவிந்தன் அவர்களுக்கு நமது நன்றியை சொல்லி, இந்த தெய்வீகம் அவர்களது இல்லத்தில் என்றென்றும் நீடித்து நிலைக்கு நிற்கட்டும் என்று வாழ்த்தி, நாம் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு ஒரு சில வேதாத்திரிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன் என்று திரு சங்கர் அவர்கள் கீர்த்திகா என்ற பெண்ணை சந்திக்கிறார். கைத்தளம் பற்றி மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துளை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான் என்று ஆண்டாள். அந்த இறைவனை பார்த்து கணவனாகவே பாவித்த அந்த நிலையில் இன்று சங்கர் கீர்த்திகா என்ற பெண்ணை இன்று சந்தித்து வாழ்க்கை துணையாக ஏற்கிறார். சங்கர் யாருக்குமே, சங்கருக்கு மட்டுமல்ல, யாருக்குமே நமது வாழ்க்கையில் இரண்டு முக்கியமான பெண்கள் இருக்கிறார்கள். நான் சந்தித்த முதல் பெண் எனது தாயார், எனது அம்மா. அவர்கள்தான் நான் சந்தித்த முதல் பெண். எனது மனைவி நான் சந்தித்த இரண்டாவது பெண். ஆக எப்போதுமே இரண்டாவது பெண் வந்த பிறகு கூட முதல் பெண்ணை நான் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது அந்த வளர்ப்பில்தான் நான் உருவானேன் என்பதை நான் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்று கீர்த்திகா சங்கரை கைத்தளம் பற்றுகிறாள். அவளது வாழ்க்கையிலும் இரண்டு பேர் உண்டு. ஒன்று முதல் கீர்த்திகாவுடைய அப்பா, இரண்டாவது இன்று சங்கர் என்று பார்த்தால் இருவருக்குமே மறக்க முடியாத இருவர் இருக்கிறார்கள், தாய் தந்தையர்கள். அவர்களுக்கு பிறகு நாம் இந்த உறவுகளை நாம் ஏற்கிறோம். ஆக புதிய உறவுகளை ஏற்கிற நாம் இன்று அந்த பழைய உறவுகளான நமது தாய் தந்தையர்களை இன்று ஒரு நன்றியோடு நினைத்து பார்த்து இந்த திருமண நிகழ்ச்சியை நாம் ஆரம்பம் செய்ய வேண்டும். ஆகவே எந்த நல்ல நிகழ்ச்சியிலும் நாம் முதலில் நினைத்து பார்க்க வேண்டியது நமது தாய் தந்தையர்களை. இப்போது கூட எந்த வயதிலும் நான் திரும்பி பார்க்கலாம் எனது தாய் தந்தையரை பற்றி. சங்கர் மட்டுமல்ல, நாமும் கூட பார்க்கலாம். தந்தை என்பவன் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. தனக்கு படிப்பு அறிவு இல்லை என்றாலும் தனது மகன் படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிற தியாகி அவன். தனக்கு அவ்வளவு வசதி இல்லை என்றால் கூட தனது மகன் வசதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற தியாகி அவன். ஆக அப்படிப்பட்ட அவனது தியாகத்தில் வளர்ந்த நான் எனது தந்தையை இன்று நன்றியோடு நான் நினைத்து பார்க்க வேண்டும். தந்தையை விட ஒரு படி மேலே போகிறாள் தாய்.
நான் அவளது வயதில் அவளது வயிற்றில் ஒரு செல்லாக உருவாகி தன்னை கொடுத்தே நம்மை வளர்த்தாள் தாய். அவளது சதை என்னுடைய சதையாகியது. யார் கொடுக்க முடியும்? அவளது இரத்தம் என்னுடைய இரத்தமாக மாறியது. ஆக தனது உடலையே கொடுத்து என்னை வளர்த்தவள், என்னை உருவாக்கியவள் தாய். ஆகவே தந்தையை விட தாய் ஒரு படி மேலே போய்க்கிறார். ஆகவே இதை உணர்ந்த தத்துவ ஞானிகள், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, தத்துவ ஞானிகள் தாய்க்கு என்று ஒரு சிறப்பான இடத்தை கொடுத்தார்கள். எல்லா மதத்திலும் முகமது நபிகளை போய் கேட்டார்கள். ஒரு அன்பர் கேட்டார், எல்லோரும் உங்களை வணங்குகிறோம், நபிகளே நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒருத்தர் கேட்டார். அதற்கு நபிகள் சொன்னார், எனது சொர்க்கம் எனது தாயின் காலடியில் கிடக்கிறது என்றார். ஆக எந்த மதமாக இருந்தாலும் தாய்க்கு என்று ஒரு சிறப்பான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் நமது தத்துவ ஞானிகள். வாழ்க வளமுடன். இந்து மதத்தில் ஒரு கோட்பாடு இருக்கிறது. ஒரு சிறு பிராயத்தில் ஒருவர் சன்னியாசி ஆகிவிட்டால், ஆதிசங்கரரை போல 7-8 வயசில் சன்னியாசி ஆகிட்டாங்கன்னா, சன்னியாசி ஆனதற்கு பிறகு சிறு வயதாக இருந்தாலும் அனைவரும் அவரை காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்க வேண்டும், தந்தை உள்பட. ஆனால் இதற்கு ஒரே ஒரு விதிவிலக்கு வைத்திருக்கிறார்கள் இந்து மதத்தில். சன்னியாசி ஆகிவிட்ட பிறகு கூட சன்னியாசிதான் தாயின் காலில் வீழ்ந்து வணங்க வேண்டுமே தவிர தாய் வணங்கக்கூடாது என்று ஒரே ஒரு விதிவிலக்கு. எப்போதுமே நமது இல்லத்தில் தாய் இருக்கிறாள். ஒன்றை மட்டும் நமது வாழ்க்கையின் உயர்வுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தாய் போற்றுகிறபடி தாய் மதிக்கிறபடி நான் வாழ்ந்துவிட்டால் தரணியே என்னை மதிக்கும். ரொம்ப சிம்பிள். அது எல்லாரும் என்னை மதிக்கணும்னா ஒன்றே ஒன்று தான், தாய் மதிக்கிறபடி நான் வாழ்ந்துடணும், அவ்வளோதான். சங்கரர் சந்நியாசம் ஆகிற அன்னைக்கு பூஜைகள் நடக்குது வீட்டில். ஒரே மகன் சங்கர், ஆதிசங்கர் தாய்க்கு ஒரே மகன். தாய்க்கு ரொம்ப வருத்தம், ஒரே ஒரு மகன் அவனும் சன்னியாசியாக போகிறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம். பூஜை புனஸ்காரங்களாம் நடக்குது, அந்த அம்மா ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் முடிந்து பெறப்படணும், சங்கரர் வீட்டை விட்டு வெளியில் போகணும். அப்போ சங்கரர் வந்து அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. அப்போ அம்மா எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. சங்கரர் ஒன்று சொல்கிறாரு, அம்மா நான் இன்னைக்கு சன்னியாசியாக நான் வீட்டை விட்டு வெளியில் பெறப்படுறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி எழுந்திருச்ச போது முதல் முறையாக தாய் சங்கரரை வணங்கினார். எப்போது தாய் சங்கரரை வணங்கினாலோ அப்போதே அவர் ஆதிசங்கரர் ஆகிறார். அவர் உலகமெல்லாம் இன்று புகழ்பட்டு விளங்குவதற்கு காரணம் அவர் அவரது தாயிடம் வாங்கிய அந்த பணிவு, அந்த மதிப்பு தான். முனிவர்கள் வணங்கிய தாய் நமது வீட்டில் இருக்கிறாள். ஆக இன்று ஒரு நல்ல திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற நாம் இன்று நாம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பாடம் என்பது, ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற நமது தாய் அவர்களது மனம் குளிர அவர்கள் போற்றுகிற வண்ணம் நமது வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வதே. ஒரு முறை இந்த முனிவர்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேருந்து விடுபட்டுருவாங்க, பந்தங்கள் சொந்தங்கள் எல்லாத்துலேருந்து முனிவர்கள் விடுபட்டுருவாங்க. ஆனால் அவர்கள் விடுபட முடியாத ஒரே ஒரு பந்தம் தாய். அதிலிருந்து மட்டும் அவங்களால விடுபட முடியலை. சங்கரர் ஒரு தடவை சன்னியாசியம் ஆகி காடு மேடெல்லாம் திரியிறாரு. அப்போது வீட்டில் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலேன்னு செய்தி வருது. காலடியில் ஆரியாம்பாள் அம்மா அவங்களுக்கு உடம்புக்கு முடியலேன்னு செய்தி வருது.
சக்கரன் நேராக வீட்டுக்கு வர்றாரு. கேள்விப்பட்ட உடனே வீட்டுக்கு வர்றாரு. வந்து பார்த்தா அம்மா ஒரு 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 கோமா ஸ்டேஜில் அப்படியே கண்ணை மூடி படுத்திருக்காங்க. தலைக்கு பக்கத்தில் வந்து சங்கரர் உட்கார்றாரு. உட்காந்து அம்மாவுடைய தலையை எடுத்து தனது மடியில் வச்சுட்டு பாசஸ் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அம்மா நான் சங்கரன் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த அம்மா கண் விழித்து பார்க்கலை. மறுபடியும் சொல்கிறாரு, அம்மா தெரியலையா நான் சங்கரன் வந்திருக்கேம்மா அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அம்மா கண்ணை முடிச்சு அப்படி விழித்து பார்க்குறாங்க. ஒரு மாதிரியாக பார்த்த உடனே மறுபடியும் சங்கரர் சொல்கிறாரு, அம்மா நான் சங்கரம்மா, நான் சங்கரம் வந்திருக்கிறேன், தெரியலையா என்னையா அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, சங்கரர் பாசஸ் கொடுத்தாலே அந்த அம்மாவுக்கு தெம்பு வந்துடுச்சு. அந்த அம்மா சொல்கிறாங்க, சங்கரா உன்னைய தெரியலையான்னு நீ கேட்டையே, உன்னைய தவிர வேறு எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னாங்க. அப்படியே அந்த சங்கரர் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த தாயை விட்டுட்டா நான் சன்னியாசம் போனேன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதார். ரமண மகரிஷி திருச்சூழியை விட்டுட்டு பந்தங்களையெல்லாம் விட்டுட்டு திருவண்ணாமலைக்கு வந்தார். ஆனால் கடைசி காலத்தில் தாயை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டார். அவர்களுக்கு ஒரு சமாதி வச்சுட்டார் அங்கேயே. எந்த முனிவராக இருந்தாலும் தாயிலிருந்து அவங்களால் பிரிச்சுக்க முடியலை. தனது கடைசி காலத்தில் அந்த இறுதியான அந்த இறுதி சடங்கு செய்யும்போது சித்தர் ஒருத்தர் பார்க்குறாரு. அந்த தாயை பார்த்த உடனே அப்படியே அழுது புரண்டு கண்ணீர் விட்டு அழுவார். சித்தர்கள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போனவங்க, ஆனால் அவங்க கூட தாயினுடைய அந்த இறுதியை பார்க்கும்போது சகிக்க முடியலை. அந்த இறுதியான இடத்துல அவங்க சொல்வாங்க, அந்த இந்த சித்தர் சொல்வார், முன்னர் இட்டத்தி முப்புறத்திலே, பின்னர் இட்டத்தி தென்னிலங்கையில், யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவேன்பார். ஆக முனிவர்களெல்லாம் வணங்குகிற தாய், இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியது அதுதான். நம்ம இல்லத்தில் முனிவர்களெல்லாம் வணங்கிய தாய் நம்ம வீட்டில் இருக்காங்க. அவங்கள நம்ம எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக மனம் குளிர நம்மை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் வைத்துக்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நமது வாழ்க்கை உயரும் என்று அந்த தாயினுடைய அந்த சிறப்பை சொல்லிவிட்டு நான் இப்போ இந்த திருமணத்திற்கு வருகிறேன். வாழ்க வளமுடன். இன்று இந்த திருமண நாளில் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி ஒரு திருமணம்னாலே ப்ரமோஷன். இதுவரைக்கும் மகனாக இருந்த சங்கர் இன்றைக்கு ப்ரமோஷன், இன்னொரு வீட்டுக்கு மருமகனாக ப்ரமோஷன். இதுவரைக்கும் மகளாக இருந்த கீர்த்திகா இன்றைக்கு ப்ரமோஷன், இன்னொரு வீட்டினுடைய மருமகளாக ப்ரமோஷன். இதுவரைக்கும் அப்பா அம்மாவாக இருந்தவங்க இனிமேல் மாமனார் மாமியார் ஆகிறாங்க, ப்ரமோஷன். ஆக இன்று ஒரு எல்லாருக்குமே ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. இந்த ப்ரொமோஷனை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது? இன்றைக்கி ஒரு புதிய உறவுகள் கிடச்சிருக்கு, திருமணத்தில் ஒரு புதிய உறவுகள் கிடச்சிருக்கு. இந்த உறவுகள் எல்லாம் இப்போ நாம தேடிக்கொண்ட உறவுகள். அவர் எனக்கு பொண்ணு பார்த்துருக்கு, பிடிச்சிருக்கு அப்படி நான் தேடிக்கிட்டேன். அவர் எனக்கு மாமனார் மாமியாராக நான் தேடிக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம தேடின உறவுகள். ஏற்கனவே நம்ம தேடாமலே நமக்கு உறவுகள் இருக்கு. இவங்க தான் அம்மான்னு சொல்லிட்டு நான் தேடலை, இவங்க தான் என்னுடைய அப்பாவாக இருக்கணும் அப்படி நான் தேடலை, ஆனால் அவங்க வந்து வாழ்ச்சிருக்காங்க. அது எனக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள். இவங்க தான் சித்தப்பா, இவங்க தான் எனது தம்பி, இவங்க தான் எனது அக்கா, இதெல்லாம் நான் தேடலை, எனக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள். ஆக வாழ்க்கையில் ரெண்டு விதமான உறவுகள் நமக்கு இருக்குது. ஏற்கனவே நமக்கு கொடுக்க தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட உறவுகள், அது தெய்வீக உறவு. இரண்டாவது நானாக சம்பாதித்து கொள்ளுகிற உறவு. நான் போய் பொண்ணு பார்த்து சரின்னு சொல்லி நானாக சம்பாதிக்கிறது. ஆக இந்த இரண்டுமே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வருது. யாருடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகரமான வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா,
நம்ம வாழ்க்கையில் எங்கே நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய பேங்க் பேலன்ஸை பார்த்து அல்ல, நான் வச்சிருக்கிற நிலபுலன்களை பார்த்து அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் எது வெற்றி அப்படின்னு கேட்டோம்னா, எனது புதிய உறவுகள் வந்த பிறகு கூட இந்த புதிய உறவுகளை வைத்துக்கொண்டு எனது தெய்வீக உறவுகளை நான் பலப்படுத்தினால் அதுதான் வெற்றி. ஸோ நமது வாழ்க்கையில் வந்து தெய்வீக உறவுகளை பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். என்றைக்கும் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உள்ள உறவு புதிய உறவுனால அது டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, அது தெய்வீக உறவு. அது எந்த விதத்திலையும் வந்து புதிய உறவுனால அது டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. எனது மனைவிக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெய்வீக உறவு. எனது மனைவி ஆனாங்கிறதுனால அந்த உறவை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த உறவை நான் பலப்படுத்தணும். எனது மனைவி அவங்களுடைய அப்பா அந்த உறவை நான் பலப்படுத்தணும். ஆக வாழ்க்கை என்பது, வாழ்க்கையில் வெற்றி என்பது இன்று நாம் தேடுகிற அந்த உறவுகள் இருக்கிறதே, நாம தேடிய உறவுகள் தெய்வீக உறவுகளை பலப்படுத்த வேண்டும். வாழ்க வளமுடன். எப்போவுமே நமக்கு வந்து இந்த உறவுகளைப் போலவே இரண்டு விதமான உறவுகள், சம்பந்தங்கள், ஒன்று தெய்வீக சம்பந்தங்கள், இன்னொன்று நானாக தேடிக்கொண்டது. இப்போ நீங்கள்லாம் வேதாத்திரிய தத்துவத்தில் நீங்கள் சில பேர் படிச்சிருப்பீங்க, அங்கே கூட பாருங்கள் நமக்குள்ளே இருக்கிற கர்மா, நமக்குள்ளே இருக்கிற கர்மா கூட ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று நான் வந்து அப்பா அம்மா கிட்ட வாங்கின கர்மா, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் கொடுத்துட்டாங்க சஞ்சித கர்மா. அது போக நானாக போட்டுக்கிட்ட கர்மா, நானாக தேடிக்கொண்ட கர்மா, அதுக்கு பேர் பிராரப்த கர்மா. ஆக இதே மாதிரி தான் உறவுகள்லையும், ஒன்று சஞ்சித பந்தம், அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தங்க இதெல்லாம் சஞ்சித பந்தங்கள். அப்போ நானாக தேடிக்கிட்ட பந்தங்கள் வந்து பிராரப்த பந்தங்கள். அதனால் வாழ்க்கையில் எங்கே போனாலும் ரெண்டு இருக்கும், ஒன்று தெய்வீகமாக கொடுத்தது, இன்னொன்று நானாக தேடிக்கொண்டது. இப்போ இதைத்தான் இப்போது நம்ம உள்ளுக்க இருக்கிற மனசில் வந்து நம்ம மனம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மைண்ட் மனம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் ரெண்டு விதமான பதிவுகள் இருக்குது. சஞ்சித பதிவுகள், சஞ்சித கர்மாவும் இருக்குது, நானாக போட்ட பிராரப்த கர்மாவும் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நான் வந்து என்னுடைய நடத்தியாக வருது. என்னுடைய நடத்தியாக எது வருதுன்னா ரெண்டும் சேர்ந்து தான் வருது. அதனால தான் நம்ம பக்தி மார்க்கத்தில் இந்த மனம் அப்படிங்கிறத பக்தி மார்க்கத்தில் முருகன் அப்படின்னு ஒரு ஒரு பிக்சரைஸ் பண்ணாங்க. பக்தி மார்க்கத்தில் மனம்ங்கிறத வந்து முருகன், உடலை வந்து விநாயகராக வச்சாங்க. ஏன்னா உடல் பஞ்சபூதங்கள் தானே, உடல் வந்து பஞ்சபூதங்கள், அதனால் ஐந்து கரத்தனை ஐந்து பஞ்சபூதங்கள், ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புண்டியில் வைத்தாடி போற்றுகின்றேனே. அப்படி அந்த பஞ்சபூதங்களை கொண்டு வந்து விநாயகரை வச்சாங்க, அது உடல் தத்துவம். உள்ளே இருக்கிற மனம் இருக்க அதை கொண்டு வந்து முருகனாக வச்சாங்க. இந்த மனதை வந்து முருகனாக வச்சதுனால தான் இந்த மனசில் என்ன இருக்குது, அம்மா அப்பா கொடுத்த சஞ்சித கர்மா இருக்கு, நானாக தேடிக்கிட்ட பிராரப்த கர்மா இருக்கு. இதை கொண்டு வந்து பக்தி மார்க்கத்தில் என்ன வச்சாங்கன்னா, முருகனுக்கு இரண்டு தாரங்கள். ஒரு தாரம் எப்படி வந்தது, ஒரு தாரம் அம்மா அப்பா தேடி வச்சது, அது சஞ்சிதம். இன்னொரு தாரம் எப்படி வந்தது, தானாக தேடிக்கிட்டது. அதனால தான் முருகனுக்கு ரெண்டு தாரங்கிறதால ஒரு பிக்சர். அது அது வந்து நம்ம வந்து அதை லிட்ரலே எடுத்துக்கிட்டோம், லிட்ரலியாக அப்படியே எடுத்துக்கிட்டோம். அது வந்து ஒரு பிக்சர் முருகன்கிறது மனம். ஒன்று வந்து அம்மா அப்பா மூலமாக வந்தது தெய்வானை, இன்னொன்று நாம தேடிக்கொண்டது வள்ளி. ஆகவே எது எடுத்தாலும் நமக்கு வாழ்க்கையில் ரெண்டு இருக்கும், ஒன்று நம்முடைய கொடுக்கப்பட்டவை, இன்னொன்று நாம் தேடுகிறது. ஆக இந்த உறவில் வரும்போது இந்த ரெண்டு உறவுகளையும் எப்படி பலப்படுத்துறது அப்படின்னு பார்க்கணும். இப்போது நீங்கள் வந்து ஆஃபீஸ்லலாம் உங்களுக்கு தெரியும்,
ஆஃபீஸில் ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கொடுத்த உடனே ஒரு 2 இயர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ப்ரொபேஷனரி பீரியடும்பாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு சார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபேஷனரி பீரியடும்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கு இந்த புதிய உறவுகள் வந்திருக்கேன், இவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரொபேஷனரி பீரியட் இருக்குது. அந்த பீரியடில் என்ன செய்யணும்? இவங்க வீட்டுக்கு வர்றவங்க, வீட்டில் இருக்க மாமனார் மாமியார், புதிய மருமகன், புதிய மருமகள், இவங்களாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு உறவு இன்னொரு உறவை பலப்படுத்தணும். அப்போ பழைய உறவுகள் இருக்குது, தெய்வீக உறவுகள் இருக்குது. ஆக வீட்டுக்கு வரக்கூடிய பெண் அந்த ஏற்கனவே இருக்க உறவுகளை பார்த்து, தெய்வீக உறவுகளை பார்த்து, எனது கணவனை உருவாக்கிய தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆக வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் அங்கே ப்ரொபேஷனல் பீரியடு 2 இயர்ஸ் சொன்னமே, 2 இயர்ஸ் வேணாம், 1 இயர் வச்சுக்கலாம். 1 இயர் மாமனார் மாமியார் என்ன சொன்னாலும் தேங்க்யூ அப்படி சொல்லி பாருங்கள். 1 வருஷத்துக்கு அவங்க திட்டினாலும் சரி, தேங்க்யூ. மருமக அதை பார்த்தோன்னாக்க நன்றி தான் சொல்லணும். மாமியார் இப்படி சொல்கிறாங்க, மாமனார் இப்படி சொல்கிறாரு, என்ன சொன்னாலும் நன்றி சொல்லுங்கள், தேங்க்யூ. அப்படி ஒரு மருமகள் 1 வருஷத்துக்கு மாமனார் மாமியார் கூட இருக்கிறவங்க நாத்தனார் எல்லாமே என்ன சொன்னாலும் தேங்க்யூ, நன்றி, எனக்காக நல்லது தானே சொல்கிறீங்க அப்படின்னு 1 வருஷத்துக்கு நன்றியை சொல்லி பாருங்கள், எல்லாம் சரியாக போயிடும். நம்ம அந்த 1 வருஷத்துக்குள்ளே அவசரப்பட்டுடுறோம். 2வது நாளே நம்ம பிறந்த வீட்டுக்கு போய் மாமனார் இப்படி, நாத்தனார் இப்படி, அது இப்படி, இது இப்படின்னு விலாவாரிய கதைகள் ஆரம்பிச்சிடுறோம். எடுத்துக்கங்க, 1 வருஷம், 1 வருஷத்துக்கு அவங்க என்ன சொன்னாலும், அது நாத்தனாராக இருக்கட்டும், சின்ன நாத்தனாராக இருக்கட்டும், பெரிய நாத்தனாராக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் தேங்க்யூ, நன்றி, எனக்கு நல்லது தானே சொல்கிறீங்க, சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டால் 1 வருஷத்துக்கு மட்டும் இதை செய்திட்டோம் வச்சுக்கோங்க, அப்படின்னு வாழ்க்கையே இனிமையாயிரும். ஆக வரக்கூடியவங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ இந்த பெரியவங்க என்ன பண்ணணும்? இந்த உறவுகளை பலப்படுத்துறதுக்கு இப்போ பெரியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். பெரியவங்க சின்னவங்களை பார்க்குறாங்க, ஆஹா எங்கேயோ பிறந்து இல்லை, நம்ம மகரிஷி சொல்வாருங்களே அந்த இந்த பாடல் சொல்வார், என்ன பாடல் சொல்வார், அந்த மனைவினால் வேட்பினால் ஒரு பாடல் சொல்வார், எங்கேயோ பிறந்து வளர்ந்து ஏதோ சூழ்நிலையில் வளர்ந்து அவங்களையெல்லாம் விட்டுட்டு, அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நம்ம வீட்டை தேடி வந்திருக்குது அந்த பொண்ணு, அதை நம்ம எப்படி வச்சுக்கிறோம்? பெற்றோரை, பிறந்த அகத்தை, பிறந்த ஊரை விட்டு இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 18 வயசில், 20 வயசில் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே, அவங்கள நம்ம எப்படி வச்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சி பார்த்து, அம்மா நினைக்கணும், அப்பா நினைக்கணும், அம்மா என்ன நினைக்கணும், நான் இருக்கிற வரைக்கும் சரி என் பையனுக்கு நான் பார்த்துக்கிருவேன், அப்புறம் யார் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு போகணும், மனைவி கையில் தான் பிடிச்சி கொடுத்துட்டு போகணும். ஆக நான் ஒருத்தனை வந்து என்னுடைய ஆசையாக வளர்த்த மகனை இன்னொருத்தர் கையில் பிடிச்சிட்டு கொடுத்துட்டு போகிறேன்னு அப்போது அவளை நான் எப்படி பாராட்டணும்? ஆகவே மாமனார் மாமியாராக இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணணும்னா, அந்த சின்ன பொண்ணு என்ன செய்தாலும் சரி, வெரி குட், பாராட்டு தான் சொல்லணும். இப்போ தான் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்ச இத்தனை வருஷம் காலேஜில் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு போய் காஃபி போடாமனா அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும், ஏதோ புது சூழ்நிலை கொண்டு வந்து ஏதோ குடிச்சிருக்கு, அந்த காஃபி எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குமா அப்படின்னு வாங்கி குடிச்சிருங்களேன். எதை செஞ்சாலும் பாராட்டுங்க, மருமகன் எதை செஞ்சாலும், மருமகனோ மருமகளோ எதை செஞ்சாலும் 1 வருஷத்துக்கு பாராட்டுங்க, நல்லா இருக்குமா பரவாயில்லம்மா அப்படின்னு பாராட்டி கொண்டே இருந்தால், 1 வருஷம் இவங்க அதை பண்ணணும், எதை செய்தாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி பாராட்டி கொண்டே இருந்தால் 1 வருஷத்தில் எல்லாம் இனிமையாயிடும். ஆக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், புதிய
மருமகளோ மருமகனோ பெரியவர்கள் என்ன என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் நன்றி, என்னுடைய நன்மைக்குத்தானே சொல்கிறீங்க நன்றி அப்படிங்கிறது மனசலாவில் சொல்லணும். அதே சமயத்தில் பெரியவங்க இந்த சின்னவங்க என்ன செய்தாலும் தப்பு தவறு என்ன செய்தாலும் சரி பாராட்டிகிட்டே இருக்கணும், பரவாயில்லம்மா அப்புறம் பார்த்துக்கலாமா, பரவாயில்லம்மா. இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு ஒரு நிகழ்ச்சி. நம்மக்கிட்ட பிரம்மஞானம் படித்த ஒரு பெண், வேதாத்திரிய தத்துவம் எவ்வளோ தூரத்துக்கு வந்து வாழ்க்கையில் உதவுதுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நம்மக்கிட்ட பிரம்மஞானம் படித்த ஒரு பெண், வாழ்க வளமுடன். ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னு சொன்னேன், ஆழியாரில் நம்மக்கிட்ட வந்து பிரம்மஞானம் எடுத்த ஒரு பொண்ணு, இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தா, மிக ஏழ்மையான குடும்பம், அந்த அந்த பொண்ணோட குடும்பம் மிக ஏழ்மை. படிக்கிறது கூட நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம், ஆழியாரிலேருந்து ஹெல்ப் பண்ணோம். அந்த பொண்ணு பிஇ முடிச்சுட்டு அப்புறம் டிசிஎஸில் வேலை கிடைச்சது, ட்ரைனிங்காக டிசிஎஸ்க்கு போனாங்க. அந்த பொண்ணோட நடத்த ஒரு பவ்யமாக ரொம்ப சின்சியராக இருந்ததை பார்த்துட்டு டிசிஎஸில் ஒரு பையன் அந்த பொண்ணு மேலே ஒரு ரொம்ப விரும்பிட்டான். அந்த பையன் ஒரு பணக்கார பையன். இந்த பொண்ணு உண்மையை சொல்லிருச்சு, நான் வந்து ரொம்ப ஏழ்மை குடும்பத்துலேருந்து வர்றேன், நீங்கள் பணக்காரங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையை நீங்கள் மாற்றிக்கங்க அப்படின்னு பொண்ணு சொல்லிச்சு. அந்த பையன் சொன்னான், அதை பற்றியெல்லாம் பரவாயில்ல, எவ்வளோ ஏழ்மையாக இருந்தேன் எங்கள் வீட்டில் சொத்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நேரில் போய் வந்து பொண்ணு கேட்டாங்க. அந்த பணக்கார வீட்டில் ஒரே ஒரு பையன், ஒரே பையன். அந்த பையன் அவங்க அம்மாவுக்கு இதில் இஷ்டமே இல்லை. ஏன் இஷ்டமில்லை? எத்தனை வீட்டில் போய் பொண்ணை பார்த்து இந்த பொண்ணு சரியில்லை அந்த பொண்ணு சரியில்லை எல்லாம், அந்த ஜபர்தஸ்தெலாம் இப்போ இல்லை, டக்குன்னு பையனே பொண்ணை பார்த்துட்டான். அந்த அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை, சம்மதிக்கவே இல்லை. இருந்தாலும் சிம்பிளாக திருமணம் நடந்துருச்சு, மருமக வீட்டுக்கு வந்துடுச்சு. இது பிஇ படித்த பொண்ணு, பிரம்மஞான பொண்ணு, அங்கே தான் இருக்கேன். டெய்லி பையன் வந்து ஆஃபீஸுக்கு பரப்பிட்டதுக்கு அப்புறமாக இந்த அம்மாவும் இந்த பொண்ணு தான் இருக்காங்க வீட்டில், ஆரம்பிச்சிருவாங்க. என் பையனை அப்படி படிக்க போட்டேன் இப்படி படிக்க போட்டேன், அவங்க வீட்டில் பொண்ணு தரையினாங்க, 100 பவுன் போடுறேனாங்க, இங்கே இவங்க தரையினாங்க, இதெல்லாம் விட்டுட்டு பையன் வந்து இப்படி விழுந்துட்டானே அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பொண்ணு டெய்லி இதை கேட்டுகிட்டே, எத்தனை நாள் தான் கேட்டுகிட்டே இருக்கும் இந்த பொண்ணு. சாயந்தரம் அவன் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே இந்த பொண்ணு ஒன்றும் சொல்லாது, அவங்ககிட்டே ஒன்றும் சொல்லுவாங்க, அம்மா இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னு அதுவும் சொல்கிறதில்ல. இந்த பொண்ணே வாங்கிக்கிடுச்சு எல்லாத்தையுமே. அப்புறம் ஒரு நாள் அதுதான் பிரம்மஞான பொண்ணு, இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்து டெய்லி தான் அந்த அம்மாவுக்கு வேலை, ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் ஒரு நாள் இந்த பொண்ணு போய் அந்த அம்மாக்கிட்ட, அத்தை இப்படி நீங்கள் டெய்லி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குது, உங்கள் ஸ்தானத்தில் நான் இருந்தேன்னா நானும் இப்படி தான் சொல்லுவேன், அதனால் நீங்கள் சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் திருமணம் முடிஞ்சு போச்சே இனி சொல்லி என்னத்த பிரயோஜனம், உங்கள் மேலே நியாயம் இருக்கலாம் ஆனால் முடிஞ்சு போச்சே இனி சொல்லி என்ன பிரயோஜனம் அத்தை அப்படின்னு போய் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துருச்சு. அத்தை அப்படியே ஆடி போனாங்க, அதிலிருந்து அந்த அத்தை மாறிடுச்சு. ஒரே ஒரு நிமிஷத்தில் மாற்றிட்டாங்க பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமாக இருந்தாலும் பண்ணுவோம், புருஷங்கிட்ட சொல்லுவோம், ரெண்டு பேத்துக்கு சண்டை இழுத்து விடுவோம், ஐயோ ரசாபாசமாக்குவோம், நம்ம ஒன்று சொல்லுவோம், வாழ்க்கையே ரசாபாசமாயிடும். இந்த பொண்ணு ஒரே வார்த்தை தான் போய் சொல்லிட்டு, உங்கள் நீங்கள் சொல்கிறது நியாயம் இருந்துச்சு, முதல்ல நீங்கள் சொல்கிறது சரிதான், உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் நானும் இப்படி தான் சொல்வேன், ஆனால் இப்போ தான் சொல்லி என்னத்த பிரயோஜனம், திருமணமெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சாஸ்தாகமாக காலை உள்ள உடனே இப்போ வாழ்க்கையே மாறி போச்சு, ரொம்ப இனிமையான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. அதனால் வாழ்க்கை வந்து திடீர்னு நம்ம வந்து இன்னொருத்தரை காயப்படுத்துறதில் இல்லை, இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்துறது, அதுதான் வாழ்க்கை. அது யாராக இருந்தாலும் சரி, இன்னொருத்தரை காயப்படுத்தி பேச வேணாம், இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தி பேசுங்க, உங்கள் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் என்று சொல்லி டைம் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன் 1 வருஷம் பீரியட் கொடுத்தேன் எல்லாத்துக்குமே, இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே. நீங்கள் பாருங்கள், நம்ம வீட்டில் புது வீட்டில் ஒரு தரை போடுறோம், சிமெண்ட்டு தரை போடுறோம், சிமெண்ட்டு தரை இப்போ தான் போட்டு கொத்தனார் வெளியே போகிறாரு, இப்போ தான் போட்டிருக்கு, நான் தண்ணியை ஊற்றுனா என்னாகும்,
இப்போ தான் போட்டிருக்கு சிமெண்ட் தர, நான் தண்ணியை ஊற்றினேன் என்னாகும், தளம் கெட்டு போகும், தர போச்சு. ஆனால் அதே தண்ணியை நீங்கள் நாளைக்கு ஊற்றுங்க, அது சிமெண்ட்டுக்கு பலம். இன்றைக்கி அப்போவே ஊற்றுனா சிமெண்ட்டு கெட்டு போகுது, தர கெட்டு போகுது. அதே தண்ணியை நீங்கள் நாளைக்கு ஊற்றுங்க, அது பலமாய்க்கிறது. அதே மாதிரி தான் புதிய உறவுகள் வரும்போது ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் சொல்லாதீங்க, அந்த அப்பகேப்ப ஊற்றுற தண்ணி மாதிரி ஆகிடும். ஒரு வருஷம் கழித்து என்ன வேணாலும் சொல்லுங்கள், தாங்கிக்கும். என்ன வேணாலும் சொல்லலாம். ஆமாம், மாமா இத்தனை நாளாக பேசுனதே இல்லை, நமக்கு தானே சொல்கிறாரு, நல்லதுக்கு தானே சொல்கிறாரு அப்படின்னு எல்லாம் பலமாயிரும். ஆக உடனே நம்ம வந்து நம்ம நினச்சதை நம்ம சொன்னதை வாயில் கொட்டிடாமல், நெல்லை கொட்டிட்டோம்னா அள்ளிடலாம், ஆனால் சொல்ல கொட்டிட்டோம்னா அள்ள முடியாது. சொன்னது சொன்னது தான். அதனால் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு மிக ஜாக்கிரதையாக இந்த இந்த உறவுகளை வளர்த்து 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 ஒரு மிகப்பெரிய இனிமையாக இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த உறவுகள் என்றென்றும் நீடித்து நிலைத்து நிற்கணும். அதான் ஆண்டாள் பாடுவாங்க, எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, பகவான் கூட எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. எப்படி திருமணம் ஆச்சு? மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான். அப்படி திருமணம் ஆயிடுச்சு. இந்த பந்தம் எத்தனை நாளைக்கு வரும் கூட சொல்கிறாங்க ஆண்டாள், எத்தனை நாளைக்கு இந்த பந்தம் வரும்? இம்மைக்கும் மறுமைக்கும் ஏழேல் பிறவிக்கும். இன்று ஆரம்பமாகிற பந்தம் என்றைக்கும் நீடித்து நிலைத்து நிற்கணும். இம்மைக்கும் மறுமைக்கும் ஏழேல் பிறவிக்கும் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடையவன் திருக்கையால் தான் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்று உருவாகிற இந்த பந்தம், இனிமையான பந்தம் என்றென்றும் நீடித்து நிலைத்து அந்த பெற்றோர்கள் மகிழ, இந்த சந்ததிகள் மகிழ, இந்த சமுதாயம் மகிழும் வண்ணமாக இவர்கள் வாழ்க்கை அமைய வேண்டும், அமையும் என்று சொல்லி நாம் அனைவரும் இந்த தம்பதியரை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கிறோம். வாழ்த்தும்போது மகரிஷியினுடைய வாழ்த்தை விட வேறு வாழ்த்து இருக்க முடியாது என்பதால் மகரிஷியினுடைய வாழ்த்தையே இந்த திருமண வாழ்த்தாக நான் சொல்லி மகிழ்கிறேன். பதினாறும் பெற்று வாழ்க என்று சொல்வாங்களே, இந்த புது மன தம்பதியர்கள் சங்கர் கீர்த்திகா மட்டுமல்ல, நீங்கள் அனைவரும் உங்கள் இல்லத்தில் இருக்கிற அனைவருமே இங்கே வந்திருப்பவர் அனைவருமே பதினாறும் பெற்று இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அழகு புகழ் தவம் அன்புடைமை மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறம் சிறப்பாக ஆற்றி வாழ்க வாழ்கவே என்று அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுவரை நாம் சொன்ன கருத்துக்களை நாம் கொஞ்சம் மனதில் நிறுத்தணும். பொதுவாக திருமணம் நம்ம வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்லை பேரனுக்கோ பேத்திக்கோ திருமணம் நடக்கும்போது பொதுவாக அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப ஜாஸ் சொல்ல வேண்டியதில்லை. திருமணமாகி மகள்னு ஒரு வீட்டுக்கு அனுப்புகிறோம், ரெண்டே வார்த்தை சொன்னால் போதும், அம்மா இது நாள் வரைக்கும் உன்னுடைய சந்தோஷம் என் கையில் இருந்தது, எங்கள் கையில் இருந்தது, இனிமே எங்கள் சந்தோஷம் உன் கையில் இருக்கு, ஒரே வார்த்தை சொன்னால் போதும். அதனால் அங்கே நீ போய் நீ வாழ்கிற அந்த விதத்தில் நாங்கள் சந்தோஷப்படணும் என்று அந்த சந்தோஷந்தான் இனி அப்படிங்கிற அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அங்கே போன உடனே என்ன செய்தாலும் இந்த ஒளி வந்துக்கிட்டு இருக்கோம். அம்மா அப்பாவுடைய சந்தோஷம்தான் அது என் கையில் இருக்குது இப்போ. இதுவரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியது, இதுவரைக்கும் உன்னுடைய சந்தோஷம் எங்கள் கையில் இருந்தது, இனி எங்களுடைய சந்தோஷம் உன் கையில் இருக்குமா
பார்த்து நல்லபடியாக இருமான், அவ்வளோதான் சொல்லணும். ஆனால் நாம் என்ன சொல்லி கொடுக்குறோம், போன உடனே அதை பாருமா, இதை பாருமா, கைக்குள்ளே போட்டுக்கோமா, அது மாற்றிக்கோமா, இதை பண்ணிக்கோங்கம்மா, இல்லைன்னா அப்புறம் சங்கடப்படுவோமா, இதெல்லாம் நம்மளே தவறான விஷயங்களை சொல்லி கொடுத்துருவோம். எனவே நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணுங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிறணும். ஆக சம பண்ணோம்னா, இப்போ இதை சம பண்ணிடலாம், சுருக்கமாக சொன்னோம்னா, பெரியவங்க வந்து நமக்கு வீட்டுக்கு வர்ற சிறுவர்களை பாராட்டிக்கிட்டே இருக்கணும். என்ன செஞ்சாலும் பாராட்டுங்க, பரவாயில்ல. சிறியவர்கள் வர்றவங்க வந்து பெரியவர்களை பார்த்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றி சொல்லுங்கள், என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நன்றி சொல்லுங்கள். இந்த கணவன் மனைவிக்குள்ளே எப்படி அப்படிங்கிறத மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில், கணவன் மனைவிக்குள்ளே அந்த உறவை எப்படி பலப்படுத்துறது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவை அப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவிக்குள்ளே இந்த இரண்டும் இருக்கணும், நன்றியும் இருக்கணும், பாராட்டும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இன்று முதல் நாளையிலிருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு தடவையாவது வீட்டில் மனைவியை பார்த்து ஒரு தடவையாவது வேணும்னே தேங்க்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குங்க. தேங்க்யூ, ஒரு தடவையாவது அவங்கள பார்த்து ஓ யூ ஹவ் டன் வெரி குட், நைஸ் அப்படின்னு பாராட்டுங்க, அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குங்க. நீங்கள் இப்போ நான் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறேன், என்னுடைய கர்ச்சீஃப் கீழே விழுந்துருச்சு, பின்னாடி வரவர் என்ன பண்ணுவார், அதை எடுத்துகிட்டு சார் உங்கள் கர்ச்சீஃப்னு சொல்லுவார். நான் என்ன சொல்கிறேன், தேங்க்யூ சாருங்கிறேன். ஒரு கர்ச்சீஃப் கீழே விழுந்து அவர் எடுத்து கொடுத்தாரு, அதுக்கு தேங்க்யூன்னு சொல்கிறேன். ஆனால் வீட்டில் நான் வந்து காலையில் ட்ரெஸ் பண்ணும்போது பீரோவை பார்த்தா மனைவி எல்லாத்தையும் தேய்ச்சி துவைச்சி அடுக்கி வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஷர்ட் எடுத்து போடும்போது தேங்க்யூன்னு சொல்கிறேண்ணா, இல்லை ஒரு கர்ச்சீஃப் கீழே விழுந்ததுக்கு தேங்க்யூங்கிறேன். அவ்வளோத்தையும் துவைச்சி மடித்து அயன் பண்ணி அப்படி ரெடியாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், அப்படி எடுத்து போடும்போது தேங்க்யூ அப்படின்னு வார்த்தை சொல்கிறது இல்லை, சொல்லணும். நான் வந்து ஒரு 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 மூணு இட்லி சாப்பிடணும் அவ்வளோதான். இந்த மூணு இட்லிக்காக நம்ம வீட்டு அம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அதை நினச்சி அரிசியை வேற ஊறப்படணும், உளுந்தை வேற ஊறப்படணும், ப்ரொபோஷனேட்டாக போடணும். அப்புறம் நேற்று அதை இதை அரைச்சி சேர்க்கணும். அப்புறம் காலையில் எனக்கு முன்னே எழுந்திருச்சு தோசை வார்க்கணும், ஒரு சட்னி செய்யணும், இல்லைன்னா ஒரு சாம்பார் செய்யணும். செஞ்சு அந்த இட்லி ஒரு 9 மணிக்கே 8 மணிக்கே டைனிங் டேபிளுக்கு வருது. அப்போ அந்த இட்லியை பார்த்த உடனே இதுக்கு முன்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்காது, அவங்களுடைய உழைப்பு இருக்குது. முந்தானாலே அரிசியை ஊற போட்டு, உளுந்த ஊற போட்டு, நேற்று அதை அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணி காலையில் எழுந்திரிச்சு இவ்வளவும் செஞ்சுட்டு தான் அந்த இட்லி வருது. அப்போது அந்த இட்லியை எடுத்து நான் சாப்பிடும்போது இட்லி ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுமே. அவங்க அவங்க அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா, அவ்வளோதான், எல்லாம் மறந்து போச்சு அப்புறம், அவ்வளோதான். இட்லி ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னா போதும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு பலப்பட வேண்டுமென்றால் ரொம்ப சிம்பிள், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தேங்க்யூன்னு சொல்கிறதுக்காக ஒரு 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 டைத்தை வெயிட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூன்னு சொல்கிறதுக்கு ஒரு தடவை ஓ யூ ஹவ் டன் நைஸ் வெரி குட் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு சந்தர்ப்பத்தை வெயிட் பண்ணிகிட்டே இருக்குங்க. இரண்டுக்கு அப்புறமாக மனைவிக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுங்க, ஃப்ரீடம். இந்த ஃப்ரீடம், ஃப்ரீடத்தை கொடுக்கறது, சுதந்திரத்தை கொடுக்கறது, பாராட்டுறது, நன்றி சொல்கிறது, இதெல்லாம் சேர்த்து இந்த மூணையும் சேர்த்து ஒரே குணத்தில் வச்சோம்னா அதுக்கு பெயர் தான் அன்பு. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே சுதந்திரம் தன்னால் வந்துடும். எங்கே அன்பு இருக்கிறதோ தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லுவேன், எங்கே அன்பு இருக்கிறதோ இட்லி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவேன். நான் ஏன் இப்போ சொல்ல மாட்டேங்கிறேன்னா, என்கிட்ட இருக்கிற ஆணவம், அந்த ஆணவத்தினால தான் மனசில் நினச்சா கூட சொல்ல மாட்டேங்கிறேன்.
அந்த ஈகோ. ஆக நமக்கு வேண்டிய இந்த மூன்றும் இருக்கக்கூடிய அன்பு. நான் இங்கே நிறைய பேர் நிறைஞ்சிருக்கேங்க, மறுபடியும் ஒன்று சொல்கிறேன். நம்ம வீட்டில் எல்லோரும் போய் வேலைக்கு போகிறதில்ல. ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க, எல்லோரும் வேலைக்கு போகிறதில்ல. நம்ம சம்பாதிக்கிறோம், அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கு கணக்கு கேட்காதீங்க. அது கணக்கு கேட்டால் அதை விட ஒரு இன்சல்ட் வேறு ஒன்றுமே கிடையாது. 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஃப்ளைட் அவங்க என்ன வேணாலும் செலவழிக்கலாம், ஃப்ரீடம். நான் போன பிறகு அவன் தம்பி வரலாம், தம்பி வேலை வெட்டிலாம் சுற்றிக்கிட்டு இருக்கலாம், இந்தடா அப்படின்னு சொல்லி ஒரு 200 ரூபா தம்பி கொடுக்கலாம், கொடுத்துட்டு போகிறாங்க. நமக்கு என்ன, நான் 1000 ரூபா கொடுத்துட்டேன், அவ்வளோதான். கணக்கு கேட்காதீங்க, சுதந்திரம் கொடுங்க. எங்கே சுதந்திரம் இருக்கிறதோ, எங்கே நன்றி உணர்வு இருக்கிறதோ, எங்கே பாராட்டி இருக்கிறதோ, அதெல்லாம் சேர்த்து இருக்கும்போது அங்கே அன்பு இருக்கிறது, அன்பு நிறைந்து இருக்கிறது, அங்கே ஆனந்தமயம்தான், வாழ்க்கையே ஆனந்தமயம்தான். ஆகவே அழகான மனைவியை விட, அழகான கணவனை விட அன்புள்ள கணவன் 1000 மடங்கு அழகானவன். அழகான கணவனை விட அன்புள்ள கணவன் 1000 மடங்கு அழகானவன் அவன். அதை நான் வச்சுக்கணும். எப்போவுமே வாழ்க்கையில் விட்டு கொடுங்க, அன்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை இனிக்கும். இப்போது இட்லி நல்லா இருக்குமான்னு சொல்கிறதுக்கு என்ன, ஒரு 10000 ரூபா செலவு பண்ணணுமா? ஒன்றும் இல்லை, செலவே இல்லை. தேங்க்யூமான்னு சொல்கிறதுக்கு என்ன, ஒரு 5000 ரூபா செலவாகுமா? ஒன்றும் இல்லை. ஆக இது வந்து காசோ பணமோ அதை பொறுத்ததல்ல, என் மனசை பொறுத்து இருக்கு. எங்கே எனது மனம் விரிந்து அன்பு உள்ள ஒரு கணவனாக ஒரு மனைவியாக நான் இருக்கிறேனோ, நாம் இருக்கிறோமோ, அப்போ ஆனந்தமயமாக இருக்கும். அப்படி அன்புள்ள ஒரு கணவன் மனைவியினுடைய ஒரு இல்லத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், மானசீகமாக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு அன்பு நிறைந்த கணவன் மனைவி, அவங்க ஒரு கிராமத்தில் குடிசை வீடு தான், ஒரே குடிசை தான், ரவுண்டாக செவரு உள்ளுக்கு, அவ்வளோதான் வீடு. இந்த பக்கத்தில் கிச்சன் இருக்குது, இந்த பக்கத்தில் படுத்துக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு குழந்தை, இளம் வயது தம்பதியர்கள், ஒரு குழந்தை. அந்த இல்லத்துக்கு வாங்க பாருங்கள் நீங்கள். அந்த குழந்தைய ஒரு தொட்டிலில் போட்டு அந்த அம்மா ஆட்டுறாங்க, தாலாட்டு சொல்லிக்கிட்டே ஆட்டுறாங்க. ஆனால் இன்றைக்கி தாலாட்டு சொல்கிறதே மறந்து போச்சு. இன்றைக்கி நம்ம அம்மாவோடு அது போயிடுச்சு. முன்னெல்லாம் தொட்டில் இப்படி ஆடும், இப்போ நம்ம தொட்டில் இப்படி ஆடுது, அது பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கு. அப்போ அந்த பெண்மணி, ஒரு இளம் தம்பதியர்கள் அவங்க, அந்த பெண்மணி ஒரு அந்த தொட்டிலில் போட்டு குழந்தைய போட்டு ஆட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க அந்த குழந்தைய பார்த்து, ஊத்துமலை தண்ணீரே உள்ளங்கை சர்க்கரையே, யார் அடித்தார் சொல்லி அழு, ஆகினைகள் செய்திடுவோம். யார் உன்னை அடித்தாங்கன்னு சொல்லு, நான் உங்களை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு கேந்த அம்மா சொல்கிறாங்க. ஊத்துமலை தண்ணீரே உள்ளங்கை சர்க்கரையே, யார் அடித்தார் சொல்லி அழு, ஆகினைகள் செய்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மாமன் அடித்தானோ, மாமனா யார், கூட பிறந்தவங்க, மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே. எவ்வளோ அந்த அந்த உறவை காப்பாற்றுறாங்க பாருங்கள். மாமா அடிச்சிருந்தா கூட அவன் மல்லிகைப்பூ செண்டால தான் அடிச்சிருப்பான். மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடித்தாலோ, அத்தைங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக அடிச்சுல, அத்தை அடித்தாலோ அரளிப்பூ தண்டாலே, கொஞ்சம் வித்தியாசப்பட்டு போச்சு. யார் அடித்தார் சொல்லி அழு, ஆகினைகள் செய்திருவோம்னு பாடுறாங்க. அந்த குழந்தை இந்த பாட்டையும் கேட்காம அழுதுகிட்டே இருக்கு. அந்த ஓரத்தில் கணவனும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரே ரூம் தானே, கணவன் பார்த்துக்கிட்டே இருந்தவன், நீ என்ன தாளாட்டுற, நீ பாட்டே பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, அந்த குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க, நீ என்ன தாளாட்டுற அப்படின்னு கேட்குறான். அது கேட்ட உடனே இந்த பெண்மணி தனது பாட்டை மாற்றிட்டாங்க.
எப்படி மாத்துறாங்கன்னா, அவன் அங்கே உட்காந்துட்டு இருக்கான், இந்த 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 தாலாட்டை பாடிக்கிட்டே பாட்டை மாற்றிக்கிட்டே கணவனை பார்த்தே பாடுறான் அந்த பொன்மணி, இளம் வயது பெண்மணி. யார் அடித்தார் சொல்லியாள், ஆகினைகள் செய்திடுவோம் சொல்லிட்டு அவனை அந்த ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டே பாடுறான். யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் பதியவில்லை, தானே அழுகின்றான், தம்பி துணை வேண்டுமென்று. என்ன ஒரு ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் பாருங்க, இல்லைங்க, ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை பார்க்கணும் பாருங்க. குடிசை வீடுதான், இந்த மகிழ்ச்சி வருமா? அந்த மகிழ்ச்சி வர்றதுக்குத்தான் அந்த அன்பு இருக்கணும், பாராட்டு இருக்கணும், நன்றி உணர்வு இருக்கணும், சுதந்திரம் இருக்கணும். எங்கே இந்த மூன்றும் இணைந்து இருக்கிறதோ அது ஒரு அன்புமயமான ஒரு வாழ்க்கை, ஆனந்தமயமான ஒரு வாழ்க்கையாக அமையும். அப்படிப்பட்ட ஆனந்தமயமான வாழ்க்கை இந்த புது மன தம்பதியருக்கு மட்டுமல்ல நமக்கு எல்லோருக்கும் அமையுமாக என்று சொல்லி இதை நாம் நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளம்.